ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீஸா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் மைதா மாவு வந்து நான் பிசைஞ்சு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் மைதா மாவில் நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஈஸ்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் கால் கிலோ மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி தேவைக்கெல்லாம் உப்பு நம்ம சேர்த்து பிசைஞ்சு வச்சிடணும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறது ஓவனில் தான் பண்ண போகிறோம் நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம் ஓவன் இல்லாதவங்களுக்கு நான் குக்கரில் சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா குடமிளகாயில் நான் வந்து மூணு கலர் எடுத்திருக்கேன் ரெட்டு க்ரீன் எல்லோ மூணு கலருமே எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பீட்சா சாஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து கடைகளில் கிடைக்கும் பீட்சா சாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் புளிப்பாயிரும் ஃபுல்லாக நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடணும் நீங்கள் சேனல் எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் சீஸ் மேலே வந்து துருவி போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாய் எல்லாத்தையுமே அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆலிவ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா பக்கம் பரப்புன மாதிரி எல்லாத்தையுமே எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்கள் அதில் வச்சு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சீஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மறுபடியும் மேலே சீஸ் அப்ளை பண்ணிடலாம் அடுத்து பீஸா சீசனிங் அப்படிங்கிற ஒரு பவுடர் நம்ம கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி லைட்டாக அது மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வந்து இருபது நிமிஷம் வச்சிடலாம் நம்ம கடைகளில் வாங்குறதை விட நம்ம இப்படி நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு திங்கிறப்ப அதில் ரொம்பவும் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் வெஜிடபிள்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அது மாதிரி செம்மையாக இருந்துச்சு இப்போ நமக்கு எந்த அளவு பீஸ் தேவையோ அளவு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ்க்கு மேலே நாங்கள் சிக்கன் பீஸும் நாங்கள் அதை ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டும் பண்ணலாம் நம்ம சிக்கன் அதோட சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாகவே சூப்பராக இருக்கும் சூப்பராக சீஸியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்